மாணவமணிகளே உங்கள் அனைவருக்கும் எமது உளங்கனிந்த வணக்கம் மாணவமணிகளே போன முறை நீங்கள் இசையின் அருமை என்பதை பற்றி ஒரு பகுதியை படித்தீர்கள் இன்று நாம் சொற்களஞ்சம் என்னும் பகுதிக்கு வருவோம் இந்நிகழ்ச்சியில் சில அருமையான சொற்களையும் தொடர்களையும் சொற்றொடர்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் சொற்களஞ்சம் பின்வரும் சொற்றொடர்களை கவனியுங்கள் கர்நாடக இசை அன்று நானும் அம்மாவும் கர்நாடக இசை நிகழ்ச்சிக்குச் சென்றோம் என் அப்பாவுக்கு கர்நாடக இசை மிகவும் பிடிக்கும் ஊர் மண்டபம் அழகனுடைய ஊர் மண்டபத்தில் கலை நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது அன்று ஊர் மண்டபத்தில் மக்கள் இரத்த தானம் கொடுக்க வந்தார்கள் ஊர் மக்கள் அன்று ஊர் மக்கள் பலர் அந்த நிகழ்ச்சியை காண சென்றார்கள் இந்த ஊர் மக்கள் அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்கிறார்கள் கலை நிகழ்ச்சி தமிழ் புத்தாண்டு நாளன்று அன்று மக்கள் கூட்டமாக கலை நிகழ்ச்சிக்கு போனார்கள் கல்லூரியில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் மாணவர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டார்கள் சிறப்பு விருந்தினர் அன்று விழாவில் நமது நாட்டு அமைச்சர் சிறப்பு விருந்தினராக வருகை தந்தார் இசை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் இசையின் அருமையைப் பற்றி உரை ஆற்றினார் இசையை பயில் நம் கல்லூரியில் மாணவர்கள் பலர் கர்நாடக இசையை பயில்கிறார்கள் இசையை பயில்வதற்கு மாணவர்கள் கூட்டம் கூட்டமாக மகாத்மா காந்தி நிறுவனத்துக்கு செல்கிறார்கள் கர்நாடக இசை கருவிகள் வீணை அழகியுடைய அம்மா வீணையை நன்றாக வாசிக்கிறார் தம்புரா தேவி தம்புரா நன்றாக வாசிக்கிறார் வயலின் செல்வன் வயலின் வாசிக்கிறான் புல்லாங்குழல் அழகி புல்லாங்குழலை வாசிக்கிறாள் நாதஸ்வரம் கலைஞர் நாதஸ்வரம் வாசிக்கிறார் தவில் கலைஞர் தவில் வாசிக்கிறார் மிருதங்கம் கண்ணன் மிருதங்கம் வாசிக்கிறான் கடம் கலைஞர் கடம் வாசிக்கிறார் மாணவமணிகளே இசையின் அருமை என்னும் பகுதியில் நீங்கள் சில அருமையான தொடர்களையும் சொற்றொடர்களையும் அறிந்து கொண்டீர்கள் இந்நிகழ்ச்சித்துடன் நிறைவு பெறுகின்றது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்போம் உங்கள் அனைவருக்கும் எமது உளமார்ந்த வணக்கம்